सुंदर उदकोट अनीता डांसर आगे
சரி இவ்வளவு கூட்டமா இருக்குது அண்ணா இந்த உள்ள எழுப்புங்கனே எழுப்புங்க டான்ஸ் பாத்துட்டு போடா அண்ணா எந்திரிங்க ஆ டான்ஸ் கூப்பிடு எந்திரிங்க ஆத்தாடி மட்டமல்லாக்க பூமியை கவி படுத்துறாங்க வாணம் பத்தி அப்புறம் மாமா அப்புறம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பார்த்தாலே தெரியும் ரொம்ப கமக்கமா இருக்கீங்க அப்புறம் மெதுவா வாங்க வாங்க கோபப்படி நீங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் கே அப்ப ராஜாமி நீங்க எப்படி இருக்கீங்க ராஜாமே ராஜாமே ஆ மாமா பேசுங்க நல்லா இருக்கேன் நீங்க பேசுங்க நல்லா இருக்கேன் பேசுங்க அப்ப இருக்கணுமா அண்ணே நல்லா இருக்கீங்களா அப்ப அப்ப நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரசிகர் நீங்களே எப்படி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா பொன்மேமே வருஷம் வருஷம் உங்களை பாக்குறதுக்காக நாங்க வந்தறோம் அப்ப அண்ணே ஒளிவிலக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்ப ட்ரிபிள் கே கண்ணானே எங்க பாத்துக்கீங்க எங்க பேசுறீங்க நல்லா இருக்கீங்களா ஆ பச்சை சட்டை நீ எதுக்கு நீ பேசவே கூடாது பத்தல படுவோம் படுவோம் விட்டோம் நமக்கு பணியை பணியை தொடரணுமே थोड़ा में ¡Gracias!
Oh!
அண்ணே மை அவருக்கு போடுங்க மைக்கை கொஞ்சம் காட்டி கொடுங்க யாரா இந்த மைக் தப்பா பேசுதல அவ தப்பா பேசுறேன்னு தெரிய மாட்டேங்குது என்னமா என்னங்க புள்ளர் வரப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதனால பாருங்க புள்ளே ஏய் செவப்பு புள்ளே நேத்து போன ஊர்ல இப்படி பாடிட்டு நான் அத தான் சொன்னேன் செவப்பு அப்புறம் நான் கட்டு பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கேன் முழுசா உனக்கு நீ நினைக்கிற மாதிரி இல்ல இந்த ஊர் மாடுதான் சின்ன மாடு கொப்பு எல்லாம் பெரிய கொப்பு குத்தி கிழிச்சு போடும் பொம்பளை விடைச்சா போதும் பொம்பளை விடைச்சா போதும் பொழுதுகிட்டே சிரிச்சுக்கிட்டே அலைவாங்க எல்லாம் நீ குடும்பம் எலும்பு கறி ஒரு கிலோ போடுங்க சரிங்க கொஞ்சம் உள்ள என்ன பண்ணா பனிக்கறி நமக்கு ஒரு 1.5 கிலோ கொடுங்க ஆனா ஆண்டவன் உன்னைய படைச்ச ஆண்டவன் எல்லாம் ஒன்னா கொடுத்து அருமையா பாடுற அருமையா ஆடுற அருமையான டிரெஸ் அருமையான முகம் உன் தலையெழுத்தா என்னங்க இப்படி வந்து ஆடிக்கிட்டு கிடக்க என் பொழப்பு என் துணியில நான் ஆடிட்டு இருக்கேன் என்ன பொழப்பு உழப்பிக்கிட்டு இருக்கேன் என் பொழப்பு இன்னைக்கு அப்படிதான் அமைஞ்சிட்டு இருக்கோம் யாருங்க நீங்க அறிவு இருக்கா உங்களுக்கு கொஞ்சம் அது சூடுக்கா சொல்றதா நீங்க சொல்லி வேற எதுவும் அப்படிலாம் இல்ல வேற எது சாப்பிடுற பொருள் இருக்கு இருக்கு பி இருக்கு வைட்டமின் பி அதை மாத்தி அடிச்சாப்புல நீ பிய தங்கிருந்து வெளியே தங்கி வைப்போம் எங்க நீங்க தான் சொன்னீங்க கொச்சி நாயின் சொன்னது சொன்னீங்கல்ல ரொம்ப பேசுறீங்க நீங்க ரொம்ப பேசுறீங்க ஒரு பொம்பளைன்னா அடக்கம் ஒடுக்க வேணும் ஒரு ஆம்பளை மன நான் உனக்கு கை அடக்க வேணும் நான் வந்து உடைய கட்டி பிடிச்சது தப்பு இல்லையா ஆமாங்க நான் யார கட்டி பிடிச்சேன் என்னதான் கட்டி பிடிச்சீங்க பொம்பளை பிள்ளை நீ யாரு பொம்பளை பிள்ளை சரி நான் பொம்பளை புள்ளைய கட்டி பிடிச்ச நீ சொல்றிய நான் தான் பொம்பளை அப்படிங்கிறதுக்கு 4 அடையாளம் இருக்கு அப்படின்றது நாணம் வெட்கப்படுறது வெட்கப்படுறது
பஞ்சம் மடம் நான் பயிர் புண்ணா என்ன தெரியுமா பயிர் புண்ணா இது நமக்கு தேவை இல்லைன்னு ஒதுக்கி நடக்கிறது இந்த பைப்பே நமக்கு வேணாம் அப்ப பாரு அச்சம் மடம் நான் பயிர் புண்ணா நால் வகை குணம் கொண்ட ஒரு பொட்டச்சி பொட்டச்சி ஆப்பள வந்து கட்டி பிடிக்க வர்றேன் சொரிய கொடுத்த மாடுமாய் நிக்கிறா எங்க இத்தனைக்கு முன்னாடி ஒரு கொம்பளை போய் கட்டி பிடிச்சீங்க உங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது இருக்குதா ஆம்பளை கட்டி பிடிச்சிருக்கேன் ஐயா ஏன் கட்டி பிடிச்சீங்க பெத்த தகப்பை கட்டி பிடிப்பேன் ஐயா ஏன் அவங்க பாசத்தால கட்டி பிடிக்கிறது தாய் கட்டி பிடிப்பா அதுவும் பாசம்தான் சகோதரன் கட்டி பிடிச்சு முத்தம் தங்கச்சிங்கிறது பாசம் அது எலின முத்தம் கொடுப்பேன் லேஸ் லைட் அடிச்சா ஏற்கனவே அரக்கடுதான் தெரியுது நீ வாட்டுக்கு இந்த பொலப்புல வந்து இந்த லைட்லயே வந்து பாதி அரப்பார்வைதான் தெரியுது நீ ஏற்கனவே இந்த இவ்வளவையும் பாருங்க போன பிறவி உனக்கு தெரியாது அம்மா அண்ணா நீ போன பிறவில என்ன வரணும்னு எனக்கு தெரியும் எங்க எப்படி உங்களுக்கு தெரியும் போன பிறவில நீ வெள்ள பண்ணியா பிறந்து அட பண்ணி சாக்கடைக்குள்ள மல்லாக்க கிடந்த நான் நாயா பிறந்து கரையில பிய தின்னுகிட்டு நின்னேன் ஆஹா சாக்கடைக்குள்ள கிடந்தாலும் அவ்வளவு அழகா கிடந்த மல்லாக்க கிடந்ததுனால பன்னிக்குட்டியை பார்த்த அந்த ஞாக்குட்டி ஐ லவ் யூன்னு சொன்னுச்சு என மாறி நான் காதலிக்க மாட்டேன்னு சொன்னேன் நான் உடனே என மாறினாலும் பரவாயில்ல உன்னையத்தான் காதலிப்பேன்னு சொன்னேன் நீ உடனே பண்ணி ஜாக்கடை உள்ள கடந்துட்டு சொன்னேன் முடிஞ்சா உன் நாய் கூட்டம் எல்லாம் கூட்டிக்கிட்டு எங்க பண்ணி கூடத்துக்கிட்ட பொண்ணு கேட்டு வந்தேன் நான் ஒரு 1000 நாய கூட்டிக்கிட்டு பண்ணி கூடத்துக்கிட்ட பொண்ணு கேட்டு வந்தேன் பண்ணி கூட்டம் சொல்லி பிடிச்சி உங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம்னு அப்பதான் எங்க நாய் கூட்டம் கேட்டுச்சு ஏயா பொண்ணு கொடுக்க மாட்டிய ஒரு புது உறவை ஏற்படுத்துவோமே தமிழ்நாட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா என்ன தெரியுமா சொல்லுச்சு ஒண்ணு கிடைக்கிற விஷயத்துல உங்களுக்கும் எங்களுக்கும் ஒத்து வராங்க உங்க நாய் கூட்டம் எல்லாம் கண்ட இடத்துல கால தூக்கிட்டு கொண்டு அடிப்பியா அந்த உட்கார்ந்த இடத்துல அடிக்கிறவங்க ஒண்ணு கிடைக்கிற விஷயத்துல உங்களுக்கு எனக்கு ஒத்து வராது அப்படின்னு வாக்கலாம் அதே காதல் சோகத்துல பள்ளி குட்டி செத்து போய் அனிதாவா வந்துட்டியா நேர்குட்டி செத்து போய் வெள்ளஜாமியா வந்துட்டேன் போன உறவு இப்ப எனக்கு தலைக்குது உங்களுக்கு தலைக்குது எனக்கு ரொம்ப இலக்கிதே அது இலக்க காரணம் என்ன தெரியுமா என்ன காரணம் பிடிப்பாரற்று ஓ பிடிப்பாடு இருக்குதுன்றீங்களா இல்லன்றீங்களா ஒரு ஆம்பளைய கை பிடிச்சிட்டான்னு வச்சுக்கவேன் கணவன் மனைவி ஆகிட்டா உடம்பு தன்னால ஏறிங்க ஓஹோ பாப்போ வரமாட்டேன் ஏன் ஏன் வரமாட்டேன் நாயோட சேர்ந்த பண்ணி வந்தா வரும் சரியா வருமா யாருக்கிட்ட வரமாட்டேன் உங்களோட வரமாட்டேன்னு ஏன் ஏன் பிடிக்கல உங்களை பார்த்தவே பிடிக்கலையே ஒரு மனுஷனை பிடிக்கல அப்படிங்கிறதுக்கு காரணம் வேணும் ஆமாங்க ஒண்ணு உன் மசூரு சரியில்லை உன் உடம்பு சரியில்லை இப்ப அலங்கச்சன எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா நீ வாசிப்பு சரியில்லை நீ பாடுறது சரியில்லை ஏதாச்சும் ஒரு காரணம் வேணும் கண்டிப்பா இப்ப நான் உன்னை கட்டி பிடிச்சிருக்கேன் ஆசைப்பட்டு நான் கட்டி பிடிச்சிட்டேன் சரி அப்போ ஆசைப்படலன்னு நீ சொல்ற ஆமாங்க எதை வச்சு சொல்ற உங்களுக்கு பிடிக்கல உங்க முடி எனக்கு பிடிக்கல ஏன் மசூரா ஜோலி வாங்க போகுது ஜோலி பாக்குறீங்க பாக்குறதுக்கு அழகா லட்சணம் பாக்குறீங்க இந்தம்மா என்னங்க அந்த பயலு அப்படிதான் கொச்சினாங்க நீ அப்படிதான் சொல்ற மசூர் குடிக்கலன்னு மசூர் இல்லாத்தி மொட்டையோன்னு அர்த்தம் அது பிரச்சனை இல்லை நல்ல முழு முழு மசூர வச்சு இவனு குடும்பம் நடத்த போறது இல்ல உள்ளத்தை வச்சுதான் குடும்பம் நடத்தணும் நீங்க நினைக்கிற தப்பு மொட்டையவே இருந்தாலும் அழகா இருக்கு முடி மசூர் அழகா இருக்குமா என் முடி ஒண்ணு என்ன பண்ணுது அது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்பெல்லாம் ரெண்டு பேருமே எடுத்துருவோம் அப்பதான் தலை வளர்ந்து இருக்கும் போனா போது பொட்டாசி ஆச்ச ஆசைப்பட்டுட்டேன்னு பாவனைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன் அப்படிங்கிற தருத்திரியா ஐயோ பேசுறதா சரித்திரம் எது சரித்திரம் பல்பு இது சரிப்பட்டு வராது அப்படின்னா ஒதுங்க பவரான பல்பு மாட்டி பார்த்தா தான் தெரியும் நீங்க நினைக்கிற தப்பு ஒரு பல்பு இருக்கு
அந்த பல்ப் எடுத்து சொருகி பார்க்கணும் அனுபவப்பட்டவனுக்கு அந்த பவர் இருக்கா பவர் இல்லையா அப்பதான் தெரியும் அனுபவப்பட்டவனுக்கு தான் தெரியும் அம்மா அவர பாக்க என்னங்கிறது இது ஏற்கனவே பீஸ் போடுறத எடுத்து மாட்டுவானா மாட்டவே வேண்டாம் மாட்ட மாட்டாங்க அம்மா அப்ப பார்வே இல்ல நான் பீஸ் போன பல்ப் அப்புறம் நீ சொல்லிட்டீனா நான் மாட்ட ஆசை படல ஏதோ மாட்டி பாப்பேன் இங்க மாட்டனால எப்படி சார் நல்லா தெரிஞ்சுக என்னங்க ஆம்பளை கட்டி பிடிக்க கூடாதுன்னு சொல்றீங்க ஒண்ணு ஏற்கனவே மூணு பேர் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க அது உனக்கே தெரிஞ்சு தான் கட்டி பிடிச்சிருக்கேன் நீங்க தப்பா பேசுறீங்க ஏதோ எப்படி சொல்ற எனக்கு தெரியாம யார் மூணு பேர் இருந்தாங்க யாரோ தப்பா உங்ககிட்ட கேள்விப்பட்டிருக்காங்க யாரோ தப்பா உங்ககிட்ட சொல்லிக்கிறாங்க கிறுக்கா அரச பிரச்சனை கேள்வி அருமையா டிரஸ் தெச்சிருக்க ஆமா இந்த துணிய நீ நெஞ்சியா இல்லங்க இத நெஞ்சது யாரு நெசவாளி அந்த நெசவாளிய உனக்கு தெரியுமா தெரியாது இத எங்க எடுத்த கடையில எடுத்தேன் எந்த கடையில மல்லிய கடையில சென்னை சில்க்ஸ் மல்லிகையில போய் மல்லிய ஜாமான் வாங்க முடியும் கடையில எடுத்த ஆமாங்க ஜவுளி கடையில ஆமா அந்த ஜவுளி கடை காரணம் உனக்கு தெரியுமா தெரியாது நெஞ்ச நெசவாளியும் தெரியாது கமிஷனுக்கு கடையில மடிச்சு வச்சு விட்டானே கடைக்காரன் அவனையும் தெரியாது யார் தெச்சது ஆமா கையில அவன உனக்கு தெரியுமா தெரியாது உனக்கே தெரியாம மூணு பேர் உன் மேல ஏறிக்கிட்டு கிடக்கா ஐயா எந்த ஆம்பளையினுடைய வாடையே ஆகாது அப்படின்னா இதெல்லாம் அவுட்டு போட்டு அமல முடியும் அவன் முடியுமா இல்லம்மா வரும்பொழுது அம்மன குட்டிதான் போகும்பொழுது கொண்டு போய் புதைக்கும் பொழுது அம்மன குட்டிதான் இதெல்லாம் இடையில வந்தது உண்மை தாங்க அதனாலதான் சொல்றேன் ஆண்டவன் கொடுத்த ஒவ்வொரு ஓட்டைக்கு துரோகம் பண்ணுனே அடுத்த பிறவில ஆள் கொடுத்தாங்க இதா பிறந்து இருட்டுக்குள்ள தூங்குற நான் செவனேன்னு கிடப்பேன் அதா பிறந்திருந்தா ரொம்ப அவஸ்தப்படுவேன் என்னங்க சொரிஞ்சு விட்டுகிட்டே கிடப்பேன் நீங்க நினைக்கிறேன் தப்பு அவர் எப்படி அமைதியா அதை விட அது அமைதியா கிடக்கு அமைதி இல்ல அவ்வளவு பெருசா அப்படியா இவ்வளவு தூரம் கூட்டம் இருக்கு திருவிழா கூட்டம் இவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்க அவங்க குடுக்கற காசை வாங்கிட்டு மூணு உட்காந்துருக்கான் இவன் எதுக்கிட்ட வந்தான் அதுலயே ஒரு அழகு தாங்க அழகு இது அழகா அதுலயே ஒரு அழகு தாங்க இது சொலவு எப்படி சொல்றீங்க நல்லா தெரிஞ்சுக்க என்னங்க கண்ண ஆண்டவன் கொடுத்தா யாக்குறதுக்கு அதை யூஸ் பண்ண முடியல காதுங்கிற ஓட்டைய கொடுத்தான் கேக்குறதுக்கு அதை யூஸ் பண்ண விடுறீல்ல ஆமா வாயுங்கிற ஓட்டைய கொடுத்தான் பேசுறதுக்கு கைய ஆண்டவையான் கொடுத்தான் நடக்க வாங்க உட்கார்ந்த பாவாட கட்டுறதுக்கு இந்த கைக்கு இடையில நீ ஒரு கல்யாணத்தை பண்ணி குழந்தைய பெத்து அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குற அந்த ரெண்டு பால் பொட்டிய ஆண்டவே ஆம்பளையாளுங்க எங்கள்கிட்ட ஒட்ட வைக்காம லேடிஸ் உங்கள்கிட்ட ஒட்ட வச்சானா ஏன் அது நாங்க தான் பத்திரமா பாத்துக்க முடியும் அத மட்டும் ஆண்டவே எங்கள்கிட்ட ஒட்ட வச்சிருந்தா என்ன செய்வியே வக்கலி பிராந்தி கடைக்கு போய் ஒரு கட்டிங்க வாங்கி அதுல கறந்து விட்டு அடிச்சு குடிச்சிருவோம் நல்லா அடிச்சு பாரு பொறுமையின் பொக்கிச யார் பொறுமையின் பொக்கிச பெண்கள் பெண்கள் தான் ஆமாங்க தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனையோ ஆறு ஓடுது அந்த ஆறுக்கெல்லாம் பொம்பளை பேர் தான் வச்சிருக்கேன் மூணே மூணு ஆறு மட்டும் ஆம்பளை ஆறு அதுல தண்ணியே வர்றது இல்ல அது ஏங்க ஆம்பளை ஆறு மட்டும் தண்ணியே வர மாட்டேங்குது காவேரி தென்பெண்ணை கோதாவரி இது மாதிரி பொம்பளை பேர் தான் வச்சிருக்கேன் இந்த பூமிக்கு கூட பூமா தேவன்னா வச்ச பூமா தேவி இப்ப நீ தான் பூமா தேவி பூமி செழிக்கணும்னா எதை எதிர்பார்க்கணும் பூமி செழிக்கணும் வர்ண பகவான் எதிர்பார்க்கணும் அந்த வர்ண பகவான் தான் வெள்ளச்சாமி அப்ப நீ தண்ணியே நீ ஊஞ்சணும் வர்ண பகவான்ங்கிற மலை தண்ணிய பூமா தேவி நீ முடிஞ்சாம உங்க பாட்டிய விட்டு உறிஞ்ச சொல்ல அப்படி சொல்லிக்கல நீங்க வந்து உங்க தண்ணிய உறிஞ்சணும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்க யாரு நீங்க இந்த என்ன வர எல்லாம் பிள்ளை வர கிடைக்க கிரிக்கி அது சீசன் பழம் எப்போதும் கிடைக்கிற வாழைப்பழத்தை வித்தாங்க அது எனக்கு பிடிக்கவே மாட்டேன் வாழைப்பழம் பிடிக்காது வாழைப்பழம் சாப்பிட்டா எனக்கு வாழ்வு எப்படி வாழைப்பழம் நெட்டு பத்தல புடிக்கலையா இல்ல அடியில புடிச்சுக்கிட்டு நுனிய உருக்கலையா நீங்க நினைக்கிறதாங்க தப்பு சிறுமலை பழைய சின்னமா தான் இருக்குது செவ்வாழ பெருசா தான் இருக்குது அப்படி இருந்து நம்ம பாக்க முடியும் எந்த கூட ருசியா இருக்குதோ சின்னது பெருசா விட்டுருக்கு அதுதான் உனக்கு பிடிக்கல பழத்தை இல்லங்க எனக்கு இப்ப பிடிக்கவே மாட்டேங்குது சூரிய வெளிச்சத்துல தான் பிடிக்குமோ இல்லங்க எனக்கு எந்த வெளிச்சத்துலயும் பிடிக்காது அது நுழையாத இடமே இல்ல கோயிலுக்குள்ளேயும் நுழைய செத்த வேண்டுக்குள்ளேயும் நுழைய கர்மாதிக்குள்ளேயும் நுழைய வாழைப்பழம் ஒண்ணுலையும் நுழைய என்னையும் நுழைய பேசுங்க
பத்தில குத்து போட்டுக்கிட்டு உட்கார்ந்திருக்கே வாழைப்பழம் சோரியன்னு ஏன் அதை போய் வேணாம் பிடிக்கலங்கிற பிடிக்க மாட்டேங்கிறீங்க உனக்கு முன்னாடி நான் பண்றேன் ஏய் அந்த பிள்ளைக்கு முன்னாடி நீ பண்றா அப்ப நாங்க நான் பின்னாடி பண்றதா ஒன்னும் பிரச்சனை சமாளிக்கிற திறமை என்கிட்ட இல்ல பின்னாடி தானே நான் உட்கார்ந்திருக்கிய அம்மா தாலி கீழ் பட்டுக்கே நான் வாங்கிய சீப்பு ஜோப்பு கண்ணாடி அங்கு உண்டு வந்த புத்த என்ன தப்போ Come on!